புரட்சி தளபதியினுடைய தந்தை இளைய தளபதியினுடைய தந்தைக்கு கொண்டாடி அனுப்பிக்கிறார். உட்காந்துரு. அமெரிக்கன் மாப்பிள இந்த அண்ணன் கேரக்டர் எடுத்தோடனே ஹீரோ. எல்லோருக்கும் வணக்கம், பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். நல்லது செய்யற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் முதலமைச்சர் தான். முதல்ல உங்க எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த இரும்பு திரை திரைப்படம் வந்து எனக்கு ஒரு முக்கியமான திரைப்படமாக அமையும்னு நான் நம்பிக்கை வைத்தது வீண் போகலை. இன்னி வரைக்கும் இந்த பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு. மித்ரன் வந்து கதை சொல்லி முடிச்ச உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இது கண்டிப்பாக ஒரு திருப்பு முனையா. எல்லா படங்களும் வெற்றி அடையும், ஆனால் சில படங்கள் வந்து நீண்ட நாட்கள் வந்து மனசார அதாவது வாழ்த்துவாங்க, மனசில் பதிவாகுன்ற சில படங்கள் இருக்குது. அந்த வகையில் இந்த படம் எனக்கு அமையும்னு நான் நம்பினேன். எனக்கு ரொம்ப நம்ம மித்ரனுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிக்கணும், அதே சமயத்தில் நன்றியும் தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு ஈகோ இல்லாமல் இந்த டீம் இப்போ இருக்கிற டீம் வந்து எல்லா ஐடியாஸ் வந்து பகிர்ந்துக்கிட்டு வெளிப்படையாக இது நல்லது கெட்டது அவ்வளோதான். இது நான் வந்து ஒரு ஒரு ஐடியா சொன்னால் இல்லை சார் இது நல்லா இல்லைன்னு, ஆனால் ஐடியா நல்லா இருந்ததுன்னா ஆமாம் சார் கரெக்டாக இருக்குது சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த படம் நல்லா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த டீம் முதல்ல மித்ரனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். யுவன் என்னோட கூட பிறந்த சகோதரர் மாதிரி தான் நான் இன்றைக்குமே நான் பார்ப்பேன். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு படம் மூலிமா இவனை சந்திக்கும் போது நான் கையெடுத்துக்க முடியும், எப்படியாவது என்னை காப்பாற்றிட்டுப்பான்னு. இன்னி வரைக்கும் என்னை காப்பாற்றிட்டு இருக்காப்புல. அதே போல் ரூபன் தான் வந்து மித்ரன் அனுப்பினாப்புல, அண்ணா இந்த மாதிரி ஒரு கதை கேளுங்கன்ட்டு. ஸோ ஐ சின்சியர்லி தேங்க் ரூபன். இன்றைக்கி ஒவ்வொருத்தர் கையில் அந்த ஷீல்டு இருக்குன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பூஜை போட்டது நீ தான். நீ தான் வந்து அதுக்கு தொடக்கத்தை வச்ச. ஸோ ஐ தேங்க் ரூபன், ஐ தேங்க் மை ஆர்ட் டைரக்டர் உமேஷ் அண்ட் திலீப் சுப்ராயன் அண்ட் எல்லோரும் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள். நான் யார்கிட்ட முதல்ல சம்பாதிச்சேனோ 100 ரூபாய் முதல்ல நான் சம்பாதிச்சது வந்து என் குருநாதர் அர்ஜுன் சார். அவர் கொடுத்த அந்த முதல் நாள் சம்பளம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செய்யும்போது எனக்கு 100 ரூபாய் கையில் கொடுத்தாரு. அந்த 100 ரூபாய் வந்து அது கையில் வாங்கும்போது எனக்கு அதான் என்னோடய முதல் சம்பளம். 20 வயசு காலேஜுக்கு அப்புறம் அதெல்லாம் சேர்த்து வச்சு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் முதல் அம்மாவுக்கு 1500 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கினேன், அப்பாவுக்கு ஒரு ஷேவிங் கிட் வாங்கினேன். ஸோ அதுக்கு அவருக்கு தான் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், ஆனால் அந்தந்த காலகட்டத்தெல்லாம் முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு முதல்ல சம்பாதிப்பு ஏற்படுத்தி கொடுத்த அர்ஜுன் சாருக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் விஷால் இல்லை, விஎஃப்எஃப் இல்லை, இது யாருமே இல்லை, அர்ஜுன் சார் இந்த படத்தில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி. இது வந்து கண்டிப்பாக 50 நாள் ஓடலாம். 3 வாரம் வழக்கம் போல் ஒரு படம் ஓடுறது 3 வாரம் தான், ஆனால் அர்ஜுன் சாரோட கதாபாத்திரம் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் இந்த இரும்பு திரை இந்த திரைப்படம். நாட் ஓன்லி தமிழ், தெலுங்குலேயும் மிகப்பெரிய வெற்றி. எல்லா கேரள மாநிலத்திலையும் சரி, கர்நாடகாலையும் சரி, எல்லா இடத்துலையும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுது. நான் அர்ஜுன் சாருக்கு வந்து என் குருநாதரோடையே நான் வந்து அப்படி கை வச்சுக்கிட்டு சண்டை போடுற அந்த காட்சி என் வாழ்க்கையில் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரெண்டு பேர் அப்படியே பார்த்துருக்கும்போது சிரிப்போம் சார், கொஞ்சம் சிரிக்காமல் இருங்க சார், இந்த எனக்கு பயமாக இருக்குது ஒவ்வொரு ஏன்னா ஒவ்வொரு வாட்டி அடிக்கும்போது சாரி சார் என்ன ஃபஸ்ட்டு முடியிடா காட்சியே முடியிடா எனக்கு டேட்டு 2 நாள் தான் இருக்குன்னு சொல்லி அந்த கிளைமேக்ஸ் காட்சியிலேருந்து எல்லாமே பண்ணிட்டோம். ஐ தேங்க் அர்ஜுன் சார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ஒரு கதாநாயகி கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், ஹோம் மேக்கர், வீட்டிலே இருக்கணும், இனிமேல் தொடர்ச்சியாக நடிக்க முடியாது, நடித்தாலும் படம் ஓடாது, அந்த மாதிரி சென்டிமெண்டலாக இருக்கும். எல்லாத்தையும் உடைச்ச சமந்தாக்கு நான் முதல்ல
நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஐம் ஸோ ஹாப்பி சமந்தா இந்த படத்தில் நடித்ததுக்கு. நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நான் தான் கேட்டேன், 100வது நாள் அப்படின்றது யார் வேணாலும் கொண்டாடலாம், நம்ம வந்து காசு கொடுத்து ஒரு படத்தை ஓட்டி 100வது நாள் கொண்டாடலாம். இது வச்சதுக்கு காரணம் என்னோட பெருமையை சொல்கிறதுக்காக இல்லை, உண்மையிலேயே நிறைய பேர் சொன்ன மாதிரி ஷீல்டுன்றது நம்ம ஷெல்ஃபில் வந்து அந்த விஜயவாயினி ஸ்டுடியோ ஏவிஎம் நிறுவனம் அந்த மாதிரி டைமில் தான் இப்போ ஷீல்டு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்ன விஷயத்தை வந்து அது போக்கி இந்த ஜெனுவனாக ஓடின ஒரு திரைப்படத்துக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த அங்கீகாரம், அந்த எல்லாருக்கும் வந்து மேடையில் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இப்போ உண்மையிலேயே 100 நாள் காசு கொடுக்காம 100வது நாளும் ஹவுஸ்ஃபுல் எஸ்கேப் தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாகி வெற்றிகரமாக ஓடின இந்த திரைப்படத்துக்கு இந்த மரியாதை செலுத்தணுன்றது தான் ஒரு தயாரிப்பாளராக என்னோட பொறுப்பு. ஸோ எல்லோருக்கும் வந்து அந்த கேடியம் கிடைச்சது நான் நம்புகிறேன். ஸோ இல்லாவிட்டால் கூட ஆஃபீஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது இந்த என்னோட அதான் நீங்கள் அந்த காட்சி பார்த்துருப்பீங்க, 3 எலெக்ஷனு 3 ஸ்ட்ரைக்கு மித்ரன் பார்த்தாப்லன்னு. நீ எந்த கோயிலில் நான் ஜெயிக்கக்கூடாது, நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகணும்னு நீ மட்டும் சொல்லியே ஆகணும், ஏன்னா அந்த கோயிலுக்கு தான் நான் போவேன். இவன் வந்து உண்மையிலே உட்காந்தான் பார்த்தீங்களா, ஆர்கே நகரில் வந்து நான் நாமினேஷன் தாக்கல் செய்யும் போது உண்மையிலே அப்படி தான் உட்காந்தான். நான் ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு சொல்லும்போது யாருமே காணும், சார் யாருக்கு சார் சொல்கிறீங்க ஸ்டார்ட் கேமரா, அவர் கிளம்பி நாமினேஷன் ஃபைல் பண்ண போயிட்டார் சார்னு சொல்லு. அவன் அப்படியே யோசித்தான். சரி, அதுக்கப்புறம் ஜார்ஜும் மித்ரனும் ரூபன் எல்லாரும் வந்து இந்த ஆள் இப்படி விட்டா இன்னொரு 4 மாதம் தள்ளி போட்டுருவாப்புலன்னு சொல்லி ரொம்ப பிரார்த்தனை பண்ணி அது நடந்துருச்சு. திருப்பரங்குன்றமேட அறிவிக்கலை, பட் பை எலெக்ஷன் வரப்போகுது, நம்ம தொகுதி வேறு, நம்ம டிஸ்ட்ரிக்ட் வேறு, மதுரை டிஸ்ட்ரிக்ட். இப்போ அரசியல் வர்றது வராமல் இருக்கிறது அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாங்க. அது வந்து அதான் நான் உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்லிக்கிறது, நீங்கள் என் பின்னாடி வரணும் அப்படின்றது நான் சொல்ல வரல, உங்கள் பின்னாடி நான் இருக்கேன், நான் எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன். உங்கள் நீங்கள் தான் நான் எந்த எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் அங்கிட்டு உட்காந்த விஷயால வந்து இங்கிட்டு வந்து இந்த மேடையில் நிற்க வைக்கிறீங்களா, அது நீங்கள் கொடுத்த அந்த அங்கீகாரம் தான் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நான் மட்டும் நினைக்கல, எல்லோரும் சமந்தாலாம் செஞ்ச நல்ல விஷயங்கள் பல பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரியும். எல்லோரும் வந்து ஒவ்வொரு சோஷியல் காஸில் நாங்கள் ஈடுபடுறோம். ஸோ நல்லது செய்கிறது தான் அரசியல்வாதினா நாங்கள் எல்லோரும் தான் அரசியல்வாதிங்க, எல்லோரும் தான் அரசியல்வாதிங்க. அந்த பாப்பா நேத்து வந்து எனக்கு அந்த கேடயம் கொடுத்துச்சு, அவங்க கையால் தான் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ரசிகை நான் பார்த்தது இல்லை. சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்தே கண் பார்வை இல்லை, ஆர்டிஃபிஷியல் கண் வச்சுருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு படத்தில் இருக்கிற வசனம் வந்து கேட்ட உடனே அவங்க வந்து இது இந்த படம் நானும் மதர்காரன் தாண்டா அப்படின்னு சொன்னால் திமிரு கெட்டவன்னு சொன்னால் தாமிரபரணி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படமும் அவங்க வந்து உள்வாங்கி என் முன்னாடி வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த விஷால் அண்ணன் நிற்கிறாரு, விஷால் எப்படி இருப்பாப்புல உருவம் எப்படி மாநிலமா எப்படின்னு அது எதுவுமே தெரியாது, அவங்க சொல்லி சொல்லி தான் கேட்குறாங்க. ஆனால் என் பக்கத்தில் நிற்கும் போது எனக்கு வந்து உண்மையிலேயே பிரமிப்பாக இருந்தது. அந்த பொண்ணோட தன்னம்பிக்கை, அந்த பொண்ணு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கு தெரியாதுங்க, அவள் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிறா பிரெயில் அந்த மூலமா, ஆனால் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வயசுலேயே வந்து அவளாக எங்களுக்கு சொல்கிறா, பெரியவங்களுக்கு நான் ஒரு சின்ன பொண்ணு எங்களுக்கு அவள் சொல்கிறா அப்படின்னு சொல்கிற விஷயந்தான். அந்த விஷயத்தை பார்க்குற உடனே இந்த அந்த பொண்ணோட அந்த சீஃப் கெஸ்ட் கையால் தான் எனக்கு இந்த கேடியம் வரணும்னு கொடுக்கணும்னு சொல்லி தான் அவங்க கையால் வாங்கினது நீங்கள் பார்த்தது. ஸோ அவங்க குடும்பத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், அந்த பாப்பாவுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டு குழந்தைங்களோட படிப்புக்கு வந்து இன்றைக்கி உதவி பண்ணியிருக்காங்க, நல்லா படிங்க, மேற்கொண்டு இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுங்கள். பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் டிலே ஆச்சு, நிறைய பேர் நல்ல வாழ்த்துனாங்க, மனசார வாழ்த்துனாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் எப்போவுமே நான் கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் சொன்னது விடாமுயற்சி, இன்றைக்கே சாதிக்கணும் இன்றைக்கே ஜெயிக்கணுன்றல, அது அந்தந்த காலகட்டத்தில் ஜெயிக்க முடியுன்றது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வெற்றி வந்து
எல்லோரோட வெற்றி என்னோட வெற்றி அல்ல, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்.